மக்காவிற்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலை, இந்த மலையினுடைய பெயர் ஜபல் சௌர், சௌர் மலை. நம்ம எல்லாம் அறிந்த ஒரு இடம். இது காபாவுக்கு அருகாமையிலே இருக்கிறது. இதனுடைய உயரம் ஏறத்தாழ 458 மீட்டர். நிலப்பரப்பிலிருந்து 458 மீட்டர் இருக்கிறது. இந்த மலைக்கு பல பேர் ஏறத நம்ம பார்க்கலாம். பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள் எல்லாரும் ஏறக்கூடிய இந்த மலை. 452 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த மலையை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும் கீழேந்து மேல வரைக்கும் ஏறதுக்கு. ஏறும்போது நம்ம தனியா ஏறோம் நினைக்க வேணாம், நம்மோடு சேர்ந்து பல பேர் ஏறத நீங்க பார்க்கலாம். பெண்கள், இன்னும் வயசான பெண்கள், இன்னும் பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் ஏறக்கூடிய இந்த மலை. அது மட்டுமல்லாம இந்த மலையை ஏறும்போது சரி 1.5 மணி நேரம் தொடர்ந்துதான் ஏறணுமா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, பாருங்க பெரிய மனசு ஒரு ஆள், அவங்க ஏறிட்டு இறங்கி வராங்க. தொடர்ந்துதான் ஏறணுமா அப்படின்னு கேட்கும்போது நடுவுல அங்கங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடங்களும் இருக்குது. பாதைகள் சில கரடு முரடாக இருக்கலாம். ஆரம்பத்துல தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், பின்ன போக போக நம்ம பார்ப்போம் படிகளாக இருக்கும். படிகள் என்ன, ரொம்ப கான்கிரீட் படிகள் இல்ல, சாதாரணமா மக்கள் ஏறினவங்க மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அந்த படிகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த படிகளையும் நம்ம பார்க்க முடிந்தா பாக்குறோம். அந்த படிகளை, படிகளில் ஏறி மெதுவா ஏறி இறங்குறதுக்கு வசதியா இருக்குது. கம்பு ஊண்டி கூட ஏறி இறங்குறாங்க பாருங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஏறதுக்கு தகுதியான ஆட்கள் தான். இங்கதான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். நம்ம மேலே ஏறி தண்ணி குடிச்சுக்கலாம், டீ குடிச்சுக்கலாம், இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வசதியான இடம். தொடர்ந்து 1.5 மணி நேரம் ஏற தேவையில்லை. இங்க பல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு 6 மரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டீ குடிச்சுக்கிட்டு தூரத்துல ஒரு மனிதர் ஒரு பாறையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பாக்கிறோம். ஆக ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்னும் மெதுவா நம்ம ஏறி போகலாம். படி இருக்கும், படியில ஏறி மெதுவாக ஏறி செல்லக்கூடிய ஒரு வசதி இருக்குது. இந்த மலையை ஏறுறதுக்கு ஏறத்தாழ 1.5 மணி நேரம் ஆகுறதுனால நீங்க ஒரு 3 மணிக்கு ஏறிட்டா ஒரு 4.5 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் போய் சேர்ந்துடலாம். இப்போ நம்ம அந்த குகையை பார்க்குறோம். அந்த பாறை இருக்குது, அந்த பாறைக்கு கீழே இருக்கிறது தான் அந்த குகை. ஒரு 4.5 மணிக்கு போய் சேர்ந்துட்டு நம்ம அங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்துட்டு ஒரு 5 மணிக்கிட்ட கிளம்பி ஒரு 6:30 மகரிப் ஒத்துக்கு அல்லது மகரிப் ஒத்து முடிந்தாப்புல நம்ம என்ன செஞ்சிடலாம், கீழே வந்துடலாம். இப்போ நம்ம சௌர் குகையிலிருந்துகிட்டு ஹிரா குகையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹிரா குகையை சௌர் குகையிலிருந்து நம்ம பார்க்குறோம். பார்க்கிறது ஹிரா குகை. அது இதை விட தாழ்வான ஒரு மலை. அது 258 மீட்டர் நிலப்பரப்புல இருந்து 258 மீட்டர் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் சௌர் குகை 458 மீட்டர் இருக்குன்னு சொல்லி. இந்த குகைக்கு பார்த்தோம் சொன்னா நின்று பார்த்தா உள்ள ஒன்னும் தெரியாது, குனிஞ்சுதான் பார்க்கணும். அது மட்டும் இதுதான் அந்த சிலந்தை வலை கெட்டின ஒரு முன்பகுதி. இது வழியாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்றார்கள். இப்போ குகைக்கு உள்ளே பார்க்குறோம். இப்போ காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குகையிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு எக்ஸிட் பாத் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. முன்ன காலத்தில் அந்த பாத்து கிடையாது. இப்போ உள்ளே போகிறவங்க உள்ளேருந்து வெளியே வருவதற்காக இந்த எக்ஸிட் பாத்தை செஞ்சு. இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸிட் பாத், வெளியே போகக்கூடிய வழி. இது முன்ன கிடையாது. இதன் மூலமாக நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். இந்த ஹிரா குகையை, இந்த சௌர் குகையை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ஒரு கூட்டமாக வர்றாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, இங்கேயே ஒரு ஜமாத்தாக வக்தை துழு வைக்கிறாங்க. இங்கிருந்து நமக்கு காபாவும் தெரியுது. இப்போ பார்க்குறோம் மக்கள்லாம் ஜமாத்தோட தொழுகிறாங்க. காபாவை இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஹிராவை எப்படி இங்கேருந்து பார்க்குறோமோ அதே போன்று நம்ம காபாவையும் பார்க்கக்கூடிய வசதி இந்த மலையிலேருந்து இருக்குது. ஆக இந்த மலையில் இருந்துகிட்டு நம்ம சௌர் குகையை பார்த்துட்டு ஹிரா குகையை பார்க்குறோம். அதே மாதிரி காபாவையும் பார்க்க முடியும்.
இந்த குகையினுடைய முன்பகுதியில் தான் சிலந்தி வலை பின்னி இருந்தது. இதன் வழியாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் நாயும் உள்ளே சென்றாங்க. உள்ளக்குள்ளே பல பொற்றுகள் இருந்தது. அதை எல்லாத்தையும் துணியால் அடைத்து விட்டு ஒரே ஒரு பொந்தை மட்டும் தன்னுடைய காலால் அடைத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் நாயத்தை ஒரு பாம்பு ஒன்று கொற்றியது. அதனால் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்ததுன்னு கேட்டார்கள். அப்போ அந்த பாம்பு கொட்டிய இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ் நீரை வைத்து தடவினார்கள். அதன் காரணமாக ஷிஃபா ஏற்பட்டது. எதிரிகள் பக்கத்தில் வந்ததை அபூபக்கர் சித்தீக் நாயை அவங்க பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் பக்கத்தில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொன்னதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவும் இருக்கிறான் என்று கூறினார்கள். இப்போ பார்க்குறோம், உள்ளிருந்து பார்த்தா வெளியில் நிற்கிறவங்க தெரியும், ஆனால் அவங்களோட முகச்சாடை தெரியும், அவங்க குனிஞ்சு பார்த்தா தான் உள்ளே இருக்கிறது தெரியும். சிலந்தி வலை பின்னுனதுனால இங்கே உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா புறா வேற நின்றுது, இப்போ எங்கே இருக்க போகிறாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எதிரிகள் சென்று விட்டார்கள். நம்ம குகைக்கு உள்ளே பார்க்குறோம், குகைக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை, அரிக்கன் லேம்ப் வைத்திருக்கிறாங்க, பெட்ரோமோஸ் லேம்ப் வைத்து அங்கே வெளிச்சம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. குகைக்குள்ளே நம்ம நிற்க முடியாது, உட்கார்ந்து தான் பார்க்க வேண்டும். இப்போ குகையினுடைய எக்ஸிட்டை பார்க்குறோம். இதான் எக்ஸிட்டு. பல மக்கள் போக வரக்கூடிய இடம், ஆனால் குனிஞ்சு தான் உள்ளே போகணும், குனிஞ்சு தான் வெளியே வரணும். வெளிநாட்டு மக்களும் பல தேசத்து இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் வந்து இங்கே உட்கார்ந்து தங்களுடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றிவிட்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி இந்த மலையில் ஏறி செல்லும் போது அங்கே ஒரு பொம்பளை இருந்தா. அந்த பெண்ணிட்ட எப்படி போனாங்கன்னு கேட்டதுக்கு, ரெண்டு பேர் இப்படி போனாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டான். அந்த பலியாக போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட சென்றவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ திரும்பி வந்து அந்த பெண்ணிட்ட போய் சரியான வழியை கேட்போன்னு வரும்போது அதற்குள்ளால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை ஒரு சிலையாக மாற்றிட்டான். அந்த சிலைக்கு மஸ்கூத்தான் ஒரு பெயர். அந்த சிலையானது சமீப காலத்தில் தான் தகர்த்தப்பட்டது. ஹிரா குகையும் சௌர் குகையும் காபத்துல்லாவும் மூன்றும் ஒரு முக்கோணம், ஒரு முக்கோண ஷேப்பில் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம காபத்துல்லாவை பார்க்குறோம். காபத்துல்லா ஒரு முக்காகவும், அடுத்த முக்கில் ஹிரா குகையும், இன்னொரு முக்கில் சௌர் குகையும் அமைந்திருக்கும். இப்போ நம்ம காபத்துல்லாவை சௌர் குகையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து சௌர் குகையை நோக்கி அதன் பின்னால் ஹிரா குகையை நம்ம பார்ப்போம். இப்போ சௌர் குகை, காபத்துல்லா, அதன் அடுத்தாப்பில் நம்ம சௌர் குகையை பார்க்குறோம். இப்போ அங்கேருந்து இன்னொரு முக்கோண ஷேப்பில், அந்த ஷேப்பில் என்ன செய்ய போகிறோம், ஹிரா குகையை பார்க்குறோம். ஆக இது மூன்றும் ஒரு முக்கோண வடிவத்தில் அமைந்திருக்கு. சஃபர் பிறை 27 அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய ஆணையின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பித்தார்கள். மதினாவை நோக்கி செல்லாமல் அதுக்கு எதிர்மறையான ஆப்போசிட் டைரக்ஷனில் சென்று இந்த தவுர் குகைக்கு போய் அங்கு 3 நாட்கள் தங்கிவிட்டு பின்பு அங்கிருந்து கூபா வழியாக மதினா முனவராக்கு ரபியுல் அவ்வல் பிறை 12 போய் சேர்ந்தார்கள். இந்த சவுர் குகையில் 3 நாட்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகத்துடன் இரவு தனியாக எதிரிகள் சூழ்ந்திருந்த ஒரு சூழ்நிலையிலே தங்கியிருந்தார்களே, அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும்போது, தான் உமர் அல்லா தலா அவர்கள் தன் வாழ்நாள் முழுதும் செய்த அமல்களை கொடுப்பதாகவும் நீங்கள் இந்த 3 நாட்களை மட்டும் எங்களுக்கு தந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் நாயகத்திட்ட கேட்டிருக்காங்க. அப்படியானால் அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய பெருமையும் அவர்கள் செய்த ஒரு சேவையினுடைய தன்மையும் நாம் இதன் மூலம் உணர முடிகிறது. இப்ப நம்ம நைட்டு நேரத்தில் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுற்று ஃபுல்லாக லைட்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மலை பிரகாசமாக இருக்கும், ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் கவலை இல்லாமல் இருக்கும். சற்று நம்ம போய் சேர்ந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் சூரியன் மறைய ஆரம்பிச்சிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை.
இறங்குவதற்கு ஏற்றாறு போல வெளிச்சங்கள் அமைந்திருக்கும். இப்ப குகைக்குள்ள ராத்திரி நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அங்கே ஒரு பெட்ரோமாஸ் லைட் வைத்திருக்கிறாங்க. சில பேர் அங்கு சென்று தன்னுடைய இரவையும் அங்கே கழிக்கிறார்கள். அதனால அங்க ஒன்றும் தனிமையா நம்ம கிடப்போம், ராத்திரி நேரம் எப்படி இந்த படியெல்லாம் இறங்குறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஆட்கள் இருக்கும், அங்க பக்கத்திலே டீ கடை இருக்குது, மற்ற பிஸ்கட்டு தண்ணி இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே டாய்லெட் வசதி இல்லாதனால மலைக்கு ஏறுகிறவர்கள் டாய்லெட்டுடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒதுச்சேர்ந்து விட்டு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குளிராக இருக்கலாம், அதனால் மலை ஏறதுக்கு உகந்தவும் குளிருக்கும் சேர்த்து உடை அணிந்து கொண்டு ஏற வேண்டியது. மகரிபோக்த ஒட்டி திரும்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாவிட்டாலும் இறங்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், பயப்பட தேவையில்லை. வெளிச்சம் இருப்பதன் காரணமாக நம்ம இலகுவாக இறங்கிக்கலாம். மக்காவுக்கு செல்பவர்கள் சிறப்பாக இந்த மலைக்கு சென்று தங்களோட நாட்டு தேட்டங்களை அங்கே வேண்டிக் கொண்டு எம்முடைய நாட்டு தேட்டங்களையும் கேட்டு துவா செய்து திரும்பி வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.